மாத பிறப்பை முன்னிட்டு இன்று அதிகாலை 3:30 மணிக்கு சிவன் கோவில் மற்றும் பெருமாள் கோவிலில் நடைகள் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திருவெண்பாவை திருப்பாவை பாடலை பாடி சுவாமி தரிசனம் செய்தனர். தேவர்களுக்கு உகந்த மாதமாக கருதப்படுவது மார்கழி மாதம். இந்த மாதத்தில் ஆலயம் சென்று வழிபட்டால் அனைத்து சௌபாக்கியமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். மார்கழி மாதம் இன்று பிறந்ததை முன்னிட்டு இன்று அதிகாலை தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சங்கர ராமேஸ்வரர் திருக்கோவிலில் அதிகாலை 3:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமி விஸ்வரூப தரிசனத்தில் காட்சியளித்தார். பின்னர் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் 4 மணியளவில் திருவனந்தலம், 5:15 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சியும், காலை 8 மணிக்கு கால சந்ததியும், 10 மணிக்கு உச்சகால பூஜையும் நடைபெறுகின்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோன்று தூத்துக்குடியில் உள்ள வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் திருவெண்பாவை திருப்பாவை பாடல்களை பாடி சுவாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.